ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபினிட்டி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி கிறிஸ்பியான கட்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் கட்லெட். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கட்லெட் பண்ணுறதுக்கு முதல்ல ப்ரெட்டை இந்த ஓரத்தில் கார்னர்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம சும்மா ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தூளாக இருக்கணும், இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதில் டிப் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன் மைதா மாவு, ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். திக்காக இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கட்டும். திக்காக இருந்துச்சுன்னா மொத்தமாக இருக்கும். கடாய் காஞ்சிருக்கு, இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி இந்த மாதிரி தட்டி ஒரு பிட்டு போட்டுக்கிறோம். ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லி, அப்புறம் கொஞ்சம் புதினா லீஃப் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இது கூட நல்லா வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு நல்லா சேர்த்துக்கலாம். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி, ஒரு கேரட், ஒரு 5 பீன்ஸ் எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம இந்த மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம், மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள்பொடி போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டுக்கிட்டே நல்லா இதை மேஷ் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு நல்லா அடுப்பில் இருக்கும்போது இது மாதிரி மேஷ் பண்ணிங்கன்னா நல்லா மேஷ் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இதில் மல்லியும் புதினாவும் நம்ம தூவிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம பிரெட் க்ரம்ஸ் அரைச்சி வச்சதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு கலரி விட்டுட்டு ஆறட்டும், கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்படியே கை வைக்க முடியாது. இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக இது மாதிரி உருட்டி நம்ம தேவையான ஷேப் எடுத்துக்கலாம். இது கையில் வச்சு தட்டிட்டு
அப்படியே இப்படி ரோல் பண்ணோன்னா அழகான ரவுண்டு நம்மளுக்கு கிடைக்கும். மொத்தமாக இது மாதிரி தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஈவினிங் இது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு, ஹெல்த்தியும் கூட. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் லிக்விடில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிராம்ஸில் நம்ம போட்டு ஃபுல்லாக நல்லா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அப்படியே டைரெக்டாக சூடு எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயோட டெம்பரேச்சர் நல்லா ஹையில் இருக்கணும். இது வந்து வெறும்னே கார்ன்ஃப்ளவர் மாவில் நான் டிப் பண்ணி அப்படியே போடுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். உடனே கலரி விடாமல் போட்டுட்டு கொஞ்சம் மேலே குக்க ஆனதுக்கப்புறம் கலரி விடலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். சூப்பராக ஒரு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு நம்ம செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். டேஸ்டியாக சுவைச்சு பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.